நெல்லிக்காயில் ஒரு லேஹியம் பண்ணுறோம். அதுக்கு நாட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு இருக்கேன். இது நெல்லிக்காய் நிறையா கிடக்கிற சீசன், அப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காயை அலம்பிட்டு குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணணும். வெயிட் போடாமல் ஸ்டீம் பண்ணி விட்டு அதை இந்த மாதிரி இருக்கும். அப்போ அதை எடுத்துகிட்டு நான் அமுத்தினோம் மாதிரி, இந்த மாதிரி கையால் நெசிக்கணும் மாதிரி அந்த குருவெல்லாம் எடுத்து விடலாம். வெளியில் குருவெல்லாம் மாட்டி இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்சியில் அரைக்கணும். ஒரு மிஷர் நெல்லிக்காய், அந்த வேக வச்ச நெல்லிக்காய்க்கு ஒரு மிஷர் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு வச்சு எடுத்து வச்சுங்கோ. இப்போ அந்த நாட்டு சர்க்கரை தண்ணி விட்டு கரைச்சிக்கிறது அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு அது அந்த இது கரைஞ்சதுக்கு அப்புறம் மண் இருந்தால் வடிகட்டி மாற்றி விடுறது. திருப்பி பாக அதை அடுப்பில் வச்சு நல்லா வட்டிக்கணும். நல்லா முத்த பாக வரணும் அது. இப்போ அந்த நெல்லிக்காய் அதை போட்டு நெல்லிக்காய் தண்ணியே விடப்படாது அரைக்கிறது, அப்படியே கட்டியாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அதை நல்லா கிண்டி விட்டோம், சுருண்டு வரணும் அது. கட்டை தட்டாமல் அடுப்பு சிம்மில் போட்டு இளக்கிறது. இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த நல்லா பார்த்தா விட்டு வரணும், ஒரு சுருண்டு வரணும், உருட்டத்தக்கனே ஆகணும் அது. கையில் எடுத்தால் சின்னதாக உருட்டி எடுக்கலாம். அதை அப்படின்னா அப்படி வந்து பண்ணோம்னா ப்ரெஷர் பண்ணோம் செய்யலாம் நமக்கு. இது வந்து நெல்லிக்காய் வந்து பிபி உள்ளவளுக்கு ரொம்ப நல்லது. பட் பிக்கலாக சாப்பிட்டா நமக்கு பிபிக்கு சரி வராது. அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன் நான். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ அது வந்து வந்து கொடுத்து இப்போ எடுத்து அந்த மாதிரி உருட்டி எடுக்கிற போல் வரணும். இப்போ ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். Thank you, please subscribe my channel.